வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். அன்பர்களே, பிரசன்ன ஜோதிடம், அதாவது ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு கலை. நமது சித்தர் பெருமக்கள் கிட்டத்தட்ட 3000-5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சித்தர்கள் இந்த இயற்கையை பற்றி ஆராய்ந்து இந்த வானியல் என்பதை அவர்கள் எந்த கருவியுமின்றி தனது மனதின் ஆற்றலால் உணர்ந்து அந்த ஜோதிடக்கலையை உருவாக்கினார்கள். அந்த ஜோதிடக்கலையில் அந்த வானியல் என்பதனுடைய அந்த கோள்களின் நகர்வுகளை அவர்கள் எவ்வாறு கணித்திருந்தார்களோ அதை இப்பொழுது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விஞ்ஞானிகளும் அந்த கணக்கில் கணித்ததற்கும் அதற்கும் பார்த்தால் சரியாகத்தான் வருகிறது. அதாவது சூரியனை சந்திரன், அதாவது சனி என்ற கோள் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது என்பதை ஜோதிடத்தில் சொன்ன அதே காலம்தான் இப்பொழுது விஞ்ஞானத்திலும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஜோதிட கலை என்பது ஒரு ஆன்மீக அறிவின் அடிப்படையில் ஆத்மார்த்தமாக அது உணர்வு நிலையில் அவர்கள் கொடுத்த ஒன்று. சரி, அப்படிப்பட்ட ஜோதிட கலையிலே சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடம் என்பதில் இப்போது நம்ம என்ன பார்க்குறோம், லக்கினம், ராசி. இப்போது இதில் அந்த இடத்துக்குரிய அதிபதிகள் என்பதை ஒரு பார்வையாகவும், அவைகள் எந்த இடத்தில் எந்த தொடர்பில் இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டும், இப்பொழுது என்ன திசாபுத்திகள் நடக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டும் பலன்கள் கூறி வருகிறோம். அதே அடிப்படையில் இப்பொழுது அந்த கேபி சிஸ்டம் சார ஜோதிடம் என்ற ஒரு கணிதத்தில் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி என்று சொல்வார்கள், பாவ தொடர்புகள் என்பதை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட ஒரு கலை இது. அதாவது ஒவ்வொரு கோள்களும் எந்த ராசியில் இருந்தாலும் அது எந்த டிகிரியிலே எந்த நட்சத்திரத்தின் கீழ் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்துக்கு உள்ளாக அதையும் 9 பிரித்து அதற்குள்ளாக உபநட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அமைகிறது என்று நுணுகி பார்க்கக்கூடிய ஒரு கலை இந்த சாரஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒன்றில் நாம் அந்த கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய தொடர்புகள் ரெண்டு முக்கியம் இல்லை இந்த ஜோதிடத்தில். கோள்கள் என்பது, அந்த கோள்கள் என்பது நவக்கோள்கள். அந்த கோள்கள் என்ன கோள்கள் வருகிறது என்பது ஒரு முக்கியம், அது என்ன தொடர்பை பெறுகிறது என்பது ஒன்று, ரெண்டு பார்வை பார்க்க வேண்டும். அதன் பிறகு அங்கு என்ன திசாபுத்திகள் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்போது லக்கினம் என்று பார்க்கும்போது லக்கினத்திற்கு எந்த கிரகம் வருகிறது என்பது முதல்ல, அது என்ன தொடர்பை பெறுகிறது என்பது, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து தான் நாம் அந்த பலன்களை கூறுகிறோம். ஆக அதன் அடிப்படை என்ன என்று பார்த்தால் கோள்களும் அதனுடைய தொடர்புகளும். அப்படிதான், அது எப்போ நடக்கும், எப்போ அது செயலுக்கு வரும் என்பது திசாபுத்திகளை வைத்து சொல்லப்படுகிறது. அதைத்தான் கொடுப்பனை என்று ஒன்று சொல்வார்கள், அது திசாபுத்தி என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது இதுதான் இவருக்கு நடக்க வேண்டியது, ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்பது திசாபுத்தி. சரி, இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தை சரியான நேரம் என்று சொன்னால், சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் 2 மணி நேரத்திற்குள்ளாக பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே லக்கினம்தான் இருக்கும். அதில் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் கூட அந்த ஜாதகம் மாறப்போவதில்லை, ஒரே ஜாதகம்தான் இருக்கும். ஆனால்
இந்த அந்த ஸ்டெல்லார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியதிலே ஒரு நிமிடம் முன்னாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் அந்த தொடர்புகள் மாறிவிடும். ஓரளவுக்கு அந்த கிரகங்களினுடைய தன்மை அப்படியே இருந்தாலும் சில நேரங்களில் தான் அவ்வாறு மாறும். இப்போது லக்கினத்தில் சனி என்று எடுத்துக்கொள்வோம், அது இரண்டு நிமிடங்கள் மாறும்போது சனி மாறாது, ஆனால் அதனுடைய அந்த பாவ தொடர்புகள் மாறிவிடும். அப்போது அதனுடைய அந்த பலன்களிலே சற்று மாற்றத்தை நாம் காண முடியும். அப்போது இப்போ பாருங்கள், ஒரு உதாரணமாக 1-7 என்று ஒரு பாவத் தொடர்பு இருக்கிறது, 6-12 என்று ஒரு பாவத் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிர்மாறான பாவத் தொடர்புகள் இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்தில் கூட இது மாதிரி மாறி விடுவதை கூட நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு துல்லியமான ஒரு கணிதம். ஆக இந்த கிரகங்கள் அதனுடைய பாவத் தொடர்புகள் அப்படி அந்த சரியான நேரத்தை கணித்து அவர்களுடைய ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய அந்த ஜாதகத்தை கணிக்கின்றோம். அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய தொடர்புகளை நாம் நமது அறிவை கொண்டு, ஜோதிடர்கள் அவர்களது அறிவை கொண்டு பல கோணங்களில் அதை பார்த்து அவருக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் கணித்து கூற வேண்டியிருக்கிறது. இதற்கு நேரம் அதிக நேரம் எடுக்கும். சாதாரணமாக ஒருவருடைய ஜாதகத்தின் அந்த நேரத்தை கணித்து எடுப்பதற்கே துல்லியமாக கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கே ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட ஆகும். அதன் பிறகு அந்த ஜாதகத்தின் ஒவ்வொரு பாவங்களையும் நாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது நாள் கணக்கில் எடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் நேரம் இல்லை. சரி, அப்படி ஒரு மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய அந்த ஜாதகத்தை கணித்து சொல்வது என்பது அது மனிதனுடைய அறிவை கொண்டு அந்த இயற்கை அறிவையும் இணைத்து கொண்டு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த பிரசன்ன ஜோதிடம் என்று சொல்கிறோமே அது எப்படி என்று சொன்னால், மனித அறிவு என்பதை விட அந்த இயற்கை அறிவாகிய இறைவன் அறிவு, இயற்கையும் இறைவனும் ஒன்றே, அந்த இயற்கை அறிவாகிய இறைவனின் அறிவை கொண்டு நாம் அதை கணித்தல் என்பதுதான் இந்த பிரசன்ன ஜாதகம் என்பது, பிரசன்ன ஜோதிடம் என்பது. இப்போது அந்த தனி மனிதனாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பாவங்களையும் பார்ப்போம், ஒவ்வொரு பாவங்களுக்கு உரிய அந்த ஒவ்வொரு இடத்துக்கு உரிய காரகங்களையும் நம்ம பார்ப்போம். நிறைய கேள்விகளுக்கு அங்கே பதில் சொல்ல முடியும், ஆனால் அதில் துல்லியமாக இருக்குமா என்று பார்த்தால் அது நிறைய பார்க்கும் பொழுது அது மனிதனுடைய அந்த கண்ணுக்கு எட்டாமல் கூட போய்விடலாம். அது சில பார்வையில் அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை அடிப்படையாக கொண்டு தான் அங்கு அந்த பலன் அமையும். அப்போது ஒருவருடைய ஜாதகத்தை தனி மனித ஜாதகமாக பார்க்க வரும் பொழுது அவருடைய நேரம் எப்படி இருக்கிறது, பார்ப்பவர் ஜோதிடருடைய நேரம் இரண்டும் நன்றாக இருந்தால் அங்கு பலன் சரியாக வரும், இல்லை என்று சொன்னால் அதற்கு தகுந்தார்போல் மாறுபடும். ஆனால் இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பதில் நாம் நம்முடைய அறிவை விட்டுவிடுகிறோம். அங்கு என்ன ஆகிறோம் என்று சொன்னால், நாம் இயற்கையாக, அதாவது முழுமையாக இயற்கையாகிய இறைவனிடம் சரணடைந்து விடுகிறோம். சரணடைந்து விட்டு என்னுடைய இந்த ஜோதிட அறிவை நான் இப்பொழுது விட்டுவிடுகிறேன், சரணடைந்து விடுகிறேன், இயற்கையிடம் சரணடைந்து விடுகிறேன். ஆனால் அங்கு இயற்கையிடம் கேட்கும்போது இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும். ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு மட்டும்தான் அங்கு கேள்வி கேட்க முடியும், பல நிகழ்வுகள் கேட்க முடியாது. அப்போ இது என்ன, இதில் இயற்கை வந்து பதில் சொல்லுமா? இதில் நிறைய பேருக்கு இந்த பகுத்தறிவு என்று பார்க்கக்கூடியவர்களுக்கு அதப்படி இயற்கை வந்து பதில் சொல்லுமா என்று அவர்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றும். இயற்கை என்ற பேரறிவு எங்கும் நிறைந்திருக்கிறது, அதே அறிவு தான் சிற்றறிவாக நம்முள்ளாக இருக்கிறது என்ற அந்த இயற்கையின் தத்துவத்தை உணர்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதை உணர முடியும். நாம் இயற்கையோடு எப்பொழுது முழுமையாக சரணடைகிறோமோ அப்பொழுது இயற்கை நமக்கு நம்முள்ளாக இணைந்து அது நம்முள்ளாக அது அதனுடைய வெளிப்படுத்துதலை வெளிப்படுத்தும்.
ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாம் முழுமையாக சரணடைவதில்லை. இப்போ என்ன நினைக்கிறோம்னா, பெரும்பாலான மக்கள் அதாவது அந்த இயற்கையினுடைய அறிவை, நம்ம அறிவு வேலை செய்யும்போதே அந்த அறிவையும் எடுத்து அதையும் வியாபாரம் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை. ஆக முழுமையாக சரணடையும் போது சொல்லுவாங்க, நீ பேசாமல் இருக்கும் பொழுது இறைவன் பேசுகிறார் என்று சொல்வார்கள். நாம் மௌனமாக இருக்கும் பொழுது நம்முள் இறைவன் பேசுகிறார் என்று சொல்வார்கள். அதாவது தனி மனிதனாக வந்து பேசுவது என்பதில்லை, இயற்கை பேசுகிறது என்று சொல்வார்கள். அப்போது அங்கு இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பதில் சரணாகதி என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இறைவனுடன் முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்து விட்டு இந்த ஒரு காரியத்திற்கு, இந்த ஒரு நிகழ்வுக்கு எனக்கு பதில் தேவை. அது இயற்கையாகிய அந்த இறைவனே எனக்கு அதை அருள வேண்டும் என்று ஒரு சரணாகதி நிலையில் பார்ப்பதுதான் பிரசன்ன ஜோதிடம். அப்போது இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பதற்கு ஒரு மனிதனுக்கு அந்த 9 பாவம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த இயற்கையினுடைய சாதகமான ஒரு நிலை. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அதிர்ஷ்டம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இயற்கைக்கும் நமக்கும் ஒரு நல்ல தொடர்பு, இசைவான தொடர்பு இருக்கிறது என்பது தான் அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது. அந்த 9 பாவத்தினுடைய அந்த இயல்பு அவருக்கு நன்றாக இருந்தால் அங்கே அது சரியாக இருக்கும். ஆக இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பதில் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க முடியும். அதில் என்ன கிரகம் வருகிறது, என்ன கோள்களினுடைய அமைப்பு வருகிறது, எதில் லக்கினத்தில் என்ன கிரகம் வருகிறது, இப்பொழுது நடக்கக்கூடிய திசாபத்தியில் என்ன கிரகம் வருகிறது, அப்போது அதையும் வைத்துக்கொண்டு அந்த பாவ தொடர்புகள் என்ன காட்டுகிறது அந்த நேரத்தில் என்பதை வைத்துக்கொண்டு நாம் ஓரளவுக்கு அந்த கேட்ட கேள்விக்குரிய ஒரு விடையை ஓரளவுக்கு கணித்து கொள்ளலாம், நமக்கு அதை புரிந்து கொள்ளலாம். இதுதான் பிரசன்ன ஜோதிடம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இது முழுமையாக இயற்கை, அதாவது இயற்கை என்று சொன்னால் இப்போ மனித அறிவுகள் எத்தனை அறிவுகள் இருந்தாலும் இதனுடைய ஒட்டுமொத்த அறிவு என்பது இயற்கை. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அந்த அத்தனை பதிவுகளினுடைய பதிவுகளும் இந்த வான்காந்தத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பதிவுகளும் நம்முள் வெளிப்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது தான் அந்த இயற்கையோடு சரணாகதியாகி பார்க்கக்கூடிய இந்த பிரசன்ன ஜோதிடம். இப்போது இந்த சமீபத்தில் நமது 6 நமது தமிழ்நாடினுடைய எலெக்ஷன் நடந்தது. 7 காலை அந்த பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமாக நாம் ஒரு பிரசன்ன ஜோதிடம் பார்த்து அதை வெளிப்படுத்தியது நம்ம 29 தான் நமது தமிழ் யோகம் சேனலிலே அதை வெளிப்படுத்தியிருந்தோம். அதாவது செவ்வாய் கிரகணமும் தேர்தல் களமும் என்று அதில் நாம் வெளிப்படுத்தியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம், 29 ஏப்ரல் மாதம். இப்போ அதில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாருங்கள். அதில் அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்று சொல்லியிருந்தோம், அதாவது MK ஸ்டாலின் அவர்கள், அவர்களுக்கு அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் அது என்ன கோள் வந்தது என்று சொன்னால் செவ்வாய். செவ்வாய் என்பது, செவ்வாய் என்பது ஒரு அரசு ஆட்சி, இந்த மக்களை காக்கும் நிலை என்பதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு கிரகம். அவருக்கும் அந்த செவ்வாய் என்பது தான் வந்தது. அதே போல் அதாவது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு அந்த பிரசன்னம் போடும் பொழுது அவர்களுக்கும் அதே செவ்வாய் கிரகம் தான் வந்தது. இப்போது 2 செவ்வாய் கிரகம் தான் வந்தது. ஆனால் அந்த தொடர்புகளை பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு 1-7 என்று வந்தது, அதே எடப்பாடி அவர்களுக்கு 6-12 என்று அந்த இயற்கை காண்பித்தது. அப்போது என்னாச்சு, 1-7 என்றால் என்ன? 1 என்பது ஒரு மனிதனுடைய ஒரு சுய கௌரவம் என்பதை குறிக்கும். 7 என்பது மக்களினுடைய தொடர்பு, மக்களோடு இணக்கம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் சேவை என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 1-7 என்பது ஒரு நல்ல ஒரு தொடர்பாக காண்பிக்கும் போது அவர் முதலமைச்சராக வருவார் என்று நாம் சொல்லியிருந்தோம். 6-12 என்று சொல்லும் பொழுது அந்த 6 என்பது 7
பன்னெண்டாம் பாவமாகவும், அதாவது சமூக மக்கள் தொடர்புக்கு பன்னெண்டாம் பாவம் மறைவு ஸ்தானமாகவும், அந்த ஒன்று என்பதுக்கு மறைவாக பன்னெண்டாம் பாவமாக பன்னெண்டு என்றும் வருகிறது. அப்போ அவர் அந்த அடிப்படையிலே அவர் அந்த பதவியிலிருந்து சற்று விலக வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் என்பதையும் நாம் அதை கணித்து சொல்லியிருந்தோம். இப்பொழுது பாருங்கள், அந்த ரிசல்ட் வந்த பிறகு நாம் இதை நம்ம இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்த்தது போட்டது 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு. ஆனால் அதை நம்ம அது வெளியிடக்கூடாது என்பதற்காக நாம் தமிழ் யோகம் சேனலிலே 29 ஏப்ரலிலே வெளிப்படுத்தியிருந்தோம். இப்போது அது அந்த ரிசல்ட் வந்த பிறகு பாருங்கள், அதே போல் அது நடந்தது. ஆக அந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த சமிக்கைகள் என்பது இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் நன்றாகவே வெளிப்பட்டது என்பதை நாம் உணர முடிகிறது. அதன் பிறகு பாருங்கள், இன்னும் 2 பேருக்கு அன்று அந்த பிரசன்ன ஜோதிடத்திலே அதை பார்த்திருந்தோம். ஒன்று சீமான் அவர்கள், அவர்களது அந்த பிரசன்ன கேள்வியிலே சனி என்பது கிரகமாக வந்தது. சனி என்பது ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம், அப்படி தான் அந்த ஒரு சனி என்ற கோள், அது அந்த கர்மகாரகன் என்று சொல்வார்கள். கர்மகாரகன் என்று சொன்னால் அதாவது கர்ம யோகம் என்று சொல்லுவோமே, இந்த கடமை அறம் என்று சொல்லுவோமே, இதை செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம். இப்போது இந்த சமுதாயத்தில் பார்த்தால் இந்த கர்ம யோகம் என்ற கடமை அறம் என்ற அந்த கர்மத்தை செய்யக்கூடிய பணி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதிலே முதலாளிகள் என்பது நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இந்த சமுதாயத்தில் களப்பணி செய்பவர்கள், களப்பணி என்று சொன்னால் அரசியல் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் களப்பணி செய்பவர்கள் என்று சொன்னால் இந்த உழைக்கும் வர்க்கம், இளைஞர் வர்க்கம், இளைஞர் அந்த இளைஞர்கள் என்று சொல்லும்போது அந்த வயதில் தானே உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்படி அந்த கடமை உணர்வோடு உழைக்கும் வர்க்கம் என்பதை குறிப்பது தான் சனி என்றாகும். அப்படி அந்த சனி என்ற கிரகம் வந்து தொடர்புகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அதில் 3, 7, 11 என்ற தொடர்புகள் எல்லாம் அதில் வந்தது. ஒற்றைப்படை தொடர்புகள் தான் வந்தது. அப்போது அந்த 11 என்ற தொடர்பு வந்ததனால் நாம் அதில் என்ன சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், அதில் அதாவது ஒரு சென்ற முறை இருந்ததை விட கொஞ்சம் ஓட்டு எண்ணிக்கை கூடி அதில் அவர் ஓரளவுக்கு திருப்தி அடைந்து அந்த அரசியல் சமுதாய பணியை தொடரக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லியிருந்தோம். இப்போது அது ஓரளவுக்கு அதே போல் சற்று அவர்களுடைய அந்த ஓட்டு எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. அதே போல் நமது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு அதே அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் ராகு என்பது வந்தது. ராகு என்பது பொதுவாக நமது வெளிநாட்டு கிரகம் என்று சொல்வார்கள். அதாவது இது வெளிநாட்டிலே போய் வேலை செய்கிறார்களே அவர்களையெல்லாம் ராகு திசாபத்திகள் நடக்கும்போது, ராகுனுடைய பலம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் வெளிநாட்டில் இருப்பார்கள். இதே போல் இந்த 12ஆம் இடம் என்று சொல்வார்கள், மறைவு ஸ்தானம் என்று சொல்வார்கள். இப்போது 6, 12 என்பது வேறு, வெறும் 12 என்பது வேறு. இப்போது அதே போல் 6, 8, 12 இதை விட மோசமாக இருக்கும். அப்போ இந்த வெறும் 12 என்பது மறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும், மறைவு ஸ்தானம். இதை என்ன சொன்னால் இந்த 12 என்பதை கூட இந்த வெளிநாட்டுகளில் வசிப்பவர்களுக்கும் சொல்வார்கள். அந்த காலத்திலே அதாவது பரதேசம் போவது என்று சொல்வார்கள். அதைத்தான் இப்பொழுது ஃபாரின் போகிறது என்று சொல்லிட்டோம், வெளிநாடு செல்வது என்று சொல்லிவிட்டோம். மறைந்து வாழ்தல், ஒதுங்கி வாழ்தல், விலகி வாழ்தல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது தான் இந்த ராகு இந்த 12ஆம் இடம். இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அப்படிப்பட்ட நிலையில் அந்த ராகு என்பது அவருக்கு காண்பித்து அது தொடர்பு பார்த்தீங்கன்னா 2, 12 என்று காண்பித்தது. 2, 12 என்று காண்பித்தது.
அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு என்பது வந்துவிட்டது. அது பாருங்கள், அந்த இரண்டு என்ற நம்பர் ஒன்று மூன்று இரண்டுக்கும் இடைப்பட்ட நம்பர். ஒன்று என்பது சுய கௌரவம், அந்த உயிர்த்தன்மை, அந்த அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான ஒரு நிலை என்பதும், அந்த அதனுடைய வெளிப்பாடாகிய அந்த மனதின் உயர்ந்த நிலை மூன்று என்பதும், இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டு, அதில் போய் அது இரண்டு பனிரெண்டு என்ற தொடர்பை பெற்றது. அப்போது இதனால் நாம் அதற்கு என்ன சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், அவர் இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் என்பதில் எந்த நிலையை அடைகிறதுங்கிறது வேற, அதிலிருந்து ஒதுங்கி விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமோ என்று சொல்லியிருந்தோம். நான் கடித்தது அவர் சற்று விலகி ஒரு பொருளாதாரம் என்ற ஒரு நிலைக்காக சற்று விலகி, இன்னும் அடுத்த எலெக்ஷன் வர்றது தானே, அது வரைக்கும் பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு அவர் நடிக்கிறதுக்கு போயிடுவார், அப்புறம் அந்த எலெக்ஷனில் பார்த்துக்கலான்னு ஒதுங்கி இருப்பார் என்று நான் அதை கணித்திருந்தோம். இது அதை காட்டியது என்று கணித்திருந்தோம். இப்போ பிரசன்ன ஜோதிடம் அது அந்த கிரகங்களையும் தொடர்புகளையும் காட்டினாலும், அதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பதில் ஒவ்வொருத்தருடைய உணர்தலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பல கோணங்களில் உணரலாம். இப்போ ரெண்டு என்பதை பல கோணங்களில் பார்க்கலாம், பன்னிரெண்டு என்பதையும் பல கோணங்களில் பார்க்கலாம். இப்படி ஒரு கோணங்களில் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது நேற்று இந்த இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது அவர்களுடைய அந்த மக்கள் நீதி மையம் என்பதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களெல்லாம், பெரும்பாலான பொறுப்பாளர்கள் விலகி இருப்பதாக அது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கங்கே சென்னையில் இருக்கிற முக்கியமான அந்த பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழ்நாடு மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த செயலாளர்களும் அதிலிருந்து விலகி செல்வது போல தோன்றுகிறது. ஆக இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது நமக்கு அந்த இயற்கையோடு சரணாகதி அடைந்து ஏதாவது ஒரு கேள்வியை நாம் அந்த இயற்கையிடம் கேட்கும்போது அந்த இயற்கையே அதற்குரிய பதிலாக வருகிறது என்பது, நாம் அதை நம்பிக்கொள்றதில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தான் உணர்த்துகிறது. இது பகுத்தறிவு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சற்று ஒரு முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் இயற்கை என்பதுதான் முழுமை என்றும், அது இல்லாத இடமே இல்லை என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கும், அதனுடைய பின்னமாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களுக்கும் இது உணர முடியும். ஆனால் இதை பக்தி மார்க்கமாக நாம் பார்க்கவில்லை, நாம் இயற்கை என்று தான் சொல்கிறோம். இயற்கை அறிவு என்று ஒன்று உண்டு, மனித அறிவு என்று ஒன்று உண்டு. அப்போது அந்த இயற்கை அறிவில் சரணாகதி அடையும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு நன்றாக இருக்கும். இப்போ இதையே அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது இயற்கை அறிவு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ மனித அறிவை கொண்டு அந்த இயற்கை அறிவை நாம் மாற்ற வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது தான் அங்கு மனிதன் தோற்று விடுகிறான். அப்போ என்ன பண்ணணும், இயற்கையோடு சரணாகதி அடைந்து அதன் வழியில் நாம் செல்லும்போது நமக்கு இயற்கை சாதகமாகத்தான் அனைத்தையும் கொடுக்கும். அந்த அடிப்படையிலே இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது ஒரு இறைவனிடமே ஒன்றை கேட்டு அதை புரிந்து கொள்வது என்பதுதான் பிரசன்ன ஜோதிடமாக இருக்கிறது. அனுபவத்தில் இது பல இடங்களில் சரியாகத்தான் வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நடந்து முடிந்த இந்த தேர்தல், அதனுடைய முடிவுகள், இவற்றை அந்த பிரசன்னத்தின் மூலமாக கணித்த அந்த கணிப்புகள், அது நமது தமிழ் யோகம் சேனலிலே நாம் வெளிப்படுத்தியிருந்த அந்த வெளிப்பாடுகள் சரியாக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயற்கையை மதித்து போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.